ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்ஜபும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான அவசர வெங்காய சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வெங்காய சட்னி போட்டிருந்தேன் நிறைய பேர் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தக்காளி விலை கூடிருச்சு அதனால இந்த வெங்காய சட்னி நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட நிறைய மெத்தட் இருக்குது வெங்காய சட்னியில் அதில் இது ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பொதுவாக சட்னி வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு நான் என்ன பண்ணிக்க போறேன்னா பத்து பூண்டு பல் எடுத்திருக்கேன் இந்த பூண்டு பல்ல இந்த சட்னிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் இப்போ வந்து மழை காலங்குறனால நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களோட ஃபுட்டில் நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம் சட்னியில் புளி குழம்பு அந்த மாதிரி இருக்க வெரைட்டிஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பூண்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நல்லது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் நல்லா காரமாக இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டளவு புளி எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம தக்காளிக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம் ரொம்ப நிறையா எடுக்க வேணாம் இந்தளவு மட்டும் எடுத்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க எல்லாமே வந்து நமக்கு ஒன்றா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் பூண்டு வந்து லைட்டாக தான் வதங்கியிருக்கு ரொம்ப வந்து கலரெலாம் மாறுற அளவுக்கு நான் வதக்கலை இந்தளவு நமக்கு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயம் நான் நாளைக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இந்த சட்னி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடுறதோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கோல்டாக இருக்குது டூ டேஸாகவே வந்து கோல்டாக இருக்குது இப்போ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறணும் இந்த வெங்காயமும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேணாம் லைட் லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாய் தூள் போட்டு ரொம்ப நேரம் வதங்குறதை விட கொஞ்சம் கம்மியாக வதங்கினா போதும் ஏன்னா வந்து அது ரொம்ப கா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கலரு மாறிடும் அதனால வந்து நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் வர்றப்ப நீங்கள் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த சட்னிக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி சின்ன வெங்காயம் நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் அதிகப்படுத்துது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது இப்போது இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சட்னியை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆகிடும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டிஸ் தக்காளி இல்லாமல் இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ